வணக்கம் நண்பர்களே, நாமக்கல் மாவட்டத்தில் எல்லோருக்குமே தெரிஞ்ச எக்ஸல் இன்ஸ்டியூஷன்ஸில் இருக்கக்கூடிய எக்ஸல் காலேஜ் ஆஃப் ஃபிசியோதெரப்பி அண்ட் ரிசர்ச் சென்டரோட முழு ரிவ்யூ தாங்க இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். நீங்கள் ஃபிசியோதெரப்பி பற்றி படிக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த காலேஜஸில் என்னென்ன கோர்சஸ் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க, யாரெல்லாம் இந்த கோர்ஸ் வந்து படிக்கலாம், இந்த காலேஜில் என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் வந்து பண்ணித்தராங்க, இங்கே படிக்கக்கூடியவங்களுக்கு என்னென்ன மாதிரியான வேலை வாய்ப்புகள் வந்து கிடைக்குது அப்படிங்கிற முழு விவரங்கள் தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து வகையான இன்ஜினியரிங் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் பற்றின ரிவ்யூஸ் போட்டிருக்கோம். அதை பற்றின ஏதாவது ஒரு காலேஜ் பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாம் தேவைப்படுது அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரியுற காண்டாக்ட் நம்பருக்கு நீங்கள் தாராளமாக வந்து கால் பண்ணி கேட்டுக்கலாம். இந்த காலேஜ் வந்து ரெகனைஸ்டு பை கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு, அப்ளிகேட்டட் டு தமிழ்நாடு டாக்டர் மெடிக்கல் யூனிவர்சிட்டி. இங்கே வந்து பிபிடி 4 இயர் கோர்சஸும் 6 மந்த் இன்டர்ன்ஷிப்பும் வந்து வச்சுருக்காங்க. 4.5 வருஷம் வந்து படிக்க வேண்டியதாக இருக்குங்க. நீங்கள் பேச்சுலர் ஆஃப் ஃபிசியோதெரப்பி படிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதெல்லாம் யார் படிக்கலாம், யாரெல்லாம் எலிஜிபிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ளஸ் 2ல வந்து நீங்கள் வந்து ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி சப்ஜெக்ட் வந்து நீங்கள் எடுத்து படிச்சிருக்கணும். இல்லைனா பயாலஜிக்கு பதிலாக பாட்னிசாலஜி சப்ஜெக்ட் வந்து நீங்கள் எடுத்து படிச்சிருந்தீங்க அப்படின்னா எல்லாருமே வந்து எலிஜிபிள் தாங்க. மினிமம் 45% மேலே நீங்கள் மார்க் வந்து வாங்கியிருக்கணும் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜியில். அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா 17 வயசுக்கு மேலே இருக்கிற யார் வேணாலுமே வந்து இந்த கோர்சஸ் வந்து படிக்கலாங்க. என்னென்ன இது மாதிரியான நிறைய ஸ்பெஷலைசேஷன் இருக்கக்கூடிய கோர்சஸ் வந்து இங்கே அவைலபிளாக இருக்குது. என்னென்ன டிபார்ட்மெண்ட் இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் எலக்ட்ரோ தெரப்பி, டிபார்ட்மெண்ட் ஆஃப் எக்ஸசைஸ் தெரப்பி, டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஆர்த்தோட்டிக்ஸ் அண்ட் ப்ரோத்தோட்டிக்ஸ், டெமான்ஸ்ட்ரேஷன், கம்யூனிட்டி லேப், சைக்கோமெட்ரிக் லேப், வாக்கிங் ஸ்கூல் ஃபார் எக்ஸசைஸ் ட்ரைனிங், அனாட்டமி அண்ட் சைக்காலஜி மியூசியம், கார்டியோ ரெஸ்பிரேட்டரி டிபார்ட்மெண்ட், ஸ்ட்ரோக் ரீஹாபிலேஷன் சென்டர், அவுட் பேஷண்ட் டிபார்ட்மெண்ட் போன்ற நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் வந்து இங்கே வந்து அவைலபிளாக இருக்குங்க. இந்த காலேஜை பொறுத்த வரைக்கும் நிறைய ஃபெசிலிட்டிஸ் வந்து அவைல் பண்ணிகிட்ருக்காங்க. வெளியூரில் வந்து அந்த தங்கி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு செப்பரேட் ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் வந்து அவைலபிளாக இருக்குங்க. ஸ்போர்ட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இண்டோர் அவுட்டோர் கேம்ஸுக்கான ஸ்போர்ட்ஸ் ஃபெசிலிட்டிஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. லைப்ரரி 3000-க்கும் மேற்பட்ட புத்தகங்கள் இருக்கக்கூடிய லைப்ரரி வந்து அவைலபிளாக இருக்குங்க. ஸ்டாஃப்ஸ் எல்லாருமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்ல எக்ஸ்பீரியன்ஸ்டான எஃபிஷியண்ட்டான ஸ்டாஃப்ஸ் வந்து இங்கே வந்து அவைலபிளாக இருக்காங்க இந்த காலேஜஸில். ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் அண்ட் கிளினிக்கில் வந்து நீங்கள் வந்து ஒர்க் கிடைக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா நர்சிங் ஹோம்ஸில் வந்து நீங்கள் வந்து ஒர்க் பார்க்கலாம். அடுத்து காலேஜஸில் ப்ரைவேட் அண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் கிளினிக்ஸில் ஸ்போர்ட்ஸ் அண்ட் ஜிம்மு அங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் ஃபிசியோதெரப்பிஸ்ட்டாக நீங்கள் வந்து போக முடியும். ஸ்போர்ட்ஸ் கிளப்லலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபிசியோதெரப்பிஸ்ட்டாக நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்க முடியும். இது மாதிரி எக்கச்சக்கமான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கக்கூடிய ஒரு கோர்ஸ் தாங்க இந்த கோர்ஸ். இந்த காலேஜஸில் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரியுற காண்டாக்ட் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி அட்மிஷன்ஸ் வந்து போட்டுக்க முடியும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து வகையான ரிவ்யூஸும் நம்ம சேனலில் கொடுக்க பாருங்கள்.